வணக்கம். குரலோசையின் உலக செய்திகள். வடகொரியா தென்கொரியா மோதலின் அபாயம். வடகொரியா தென்கொரியா இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகிறது. வடகொரியா தொடர்ந்து இராணுவ சோதனைகளை நடத்தி வருவதும் தென்கொரியாவை முதன்மை எதிரி என்று அறிவித்ததும் இந்த பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த பதற்றம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். காரணம், ரஷ்யா வடகொரியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா தென்கொரியாவை ஆதரிக்கிறது. எனவே இந்த பிரச்சினை இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலாக மட்டும் இருக்காது, அது விரிவடையும் அபாயமும் உள்ளது. வரலாற்று ரீதியாக வடகொரியா தென்கொரியாவுடன் பலமுறை மோதியுள்ளது. 1950களில் நடந்த கொரியப் போர் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டுப் போர்களில் ஒன்றாகும். இந்த போரில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். கடந்த காலத்தில் தென்கொரியா வடகொரியாவின் தாக்குதல்களை பொறுத்துக் கொண்டது. ஆனால் இந்த முறை தென்கொரியா பொறுத்துப்போக வாய்ப்பில்லை என்று சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றனர். காரணம், தென்கொரியாவின் இராணுவம் பலம் பெற்றுள்ளது. மேலும் அமெரிக்கா தென்கொரியாவை ஆதரிக்கும் என்பதால் தென்கொரியா வடகொரியாவுடன் நேரடியாக மோத வாய்ப்பு உள்ளது. இந்த மோதலை தடுக்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளையும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். மேலும் வடகொரியாவை அணு ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இந்த மோதல் தடுக்கப்படாவிட்டால் அது உலகில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். எனவே இந்த மோதலை தடுக்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள குரலோசைக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.